ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட்ஸ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நான் சொல்கிற எல்லா கிச்சன் டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இந்தியன் ஃபுட்ஸ் தமிழாக இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். டிப் நம்பர் 1, நம்ம வந்து இந்த மாதிரி தாளிக்கும் போது பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி இருந்தால் கூட நம்ம அந்த பாத்திரத்தில் எண்ணெய் சேர்க்கும் போது அந்த எண்ணெய் வந்து நம்ம மேலே தெரிச்சிடும். எண்ணெய் தெரிக்காது இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துறதுனால பாத்திரத்தில் தண்ணி இருந்தாலும் நம்ம எண்ணெய் சேர்த்தும் போது நம்ம மேலே அந்த எண்ணெய் தெரிக்காது. அதே மாதிரி காய்கறியெல்லாம் நறுக்கிட்டு அந்த தண்ணியோடையே நம்ம சேர்த்துனாலும் நமக்கு எண்ணெய் தெரிக்கும். ஆனால் இந்த மாதிரி கோதுமை மாவு சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம வந்து காய்கறியெல்லாம் சேர்த்துறதுனால அந்த எண்ணெய் வந்து நம்ம மேலே தெரிக்காது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, நம்ம வீட்டில் வந்து பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து சுட்டதுக்கப்புறமா அந்த எண்ணெயில் வந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது அந்த போண்டா வாசம் பஜ்ஜி வாசம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வாசம் இல்லாமல் இருக்கணும்னா நம்ம போண்டாவோ பஜ்ஜியோ சுட்டதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி உப்பு சேர்க்கறதுனால கொஞ்சம் கூட அந்த எண்ணெயில் வந்து வாசம் இருக்காது. நம்ம ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி எண்ணெய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3, நம்ம வீட்டில் கொத்தமல்லி இலை வாங்கிட்டு வந்தோன்னா அதை வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அந்த இலை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வாடி போயிடும், இல்லைன்னா அது பழுத்துரும். ஸோ வந்து அந்த இலை வந்து ரொம்ப நாளைக்கு வாடாத எப்படி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் இருக்க அந்த தண்டோடு சேர்த்து அந்த இலையை கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இலைகளை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்து இலைகளை மட்டும் கட் பண்ணிக்கலாம். தண்டோடு சேர்த்து நம்ம சட்னி ஆட்டெலாம் செய்யும்போது அந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் தண்டோடு சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லா இலைகளையும் நான் வந்து தண்டோடு சேர்த்து கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி கருப்பாக ஏதாச்சும் இருந்தாலோ இல்லை இலை பழுத்திருந்தாலோ அதையெல்லாம் எடுத்துருங்க. ஏன்னா கொஞ்சமாக இந்த மாதிரி கருப்பாக இருக்கிறது தான் அந்த இலையை வந்து ரொம்ப வந்து கருப்பாக்கிடும். அதனால் கொஞ்சம் கூட அந்த பழுத்த இலைகளோ இல்லை வந்து கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நான் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கிறேன். ஒரு டைம் போதும் தண்ணியில் போட்டு அந்த மண்ணெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவிக்கிறேன். இப்போ எல்லா இலையிலையும் நான் கழுவி எடுத்துட்டேன். இப்போ கழுவி எடுத்ததுக்கப்புறமா இப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது, ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம இந்த மாதிரி கழுவி வச்சுருக்கிற மல்லி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இது நல்லா காயட்டும். இந்த இலை வந்து நல்லா காயணும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத நல்லா காயணும். காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மூடி போட்டு மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சில்வரில் யூஸ் பண்ணிக்கோங்க. சில்வரில் யூஸ் பண்ணால் இது ரொம்ப நாளைக்கு வந்து பழுத்து போகாது, அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, நம்ம வந்து நெய் பாட்டில் வாங்கும்போது இந்த மாதிரி நெய் பாட்டில் ஃபுல்லாக யூஸ் பண்ணதுக்கப்புறமா அடியில் வந்து கொஞ்சமாக நெய் இருக்கும். அந்த நெய் வந்து நம்ம என்ன தான் ஸ்பூன் வச்சு எடுத்தாலும் வரவே வராது, அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி ஓரங்களையும் நெய் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இது வந்து நம்ம சுடுதண்ணிக்குள்ளே வச்சோம்னா பிளாஸ்டிக் பாட்டிலாக இருக்கங்காட்டி உருகிரும், அதனால் சுடுதண்ணிக்குள்ளே வைக்க முடியாது. ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி அந்த நெய்யை வந்து வெளியே எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சுக்கோங்க. கரண்டியை வச்சதுக்கப்புறமா நம்ம பாட்டிலை இந்த மாதிரி குப்பரை கவுத்தி வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது அந்த சூட்டுனால கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து எப்படி உருகி வருது பாருங்க. இப்போ இதே மாதிரியே எல்லா நெய்யும் உருகி வந்துருச்சு. இப்போ பாருங்கள், இந்த பாட்டிலில் கொஞ்சம் கூட நெய் கிடையாது, எல்லா நெய்யும் உருகி வந்துருச்சு. பாட்டில் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ எல்லா நெய்யும் உருகி வந்துருச்சு இல்லையா, அப்போ இந்த நெய்யை எடுத்துடலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் நெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இந்த பாட்டில் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, நம்ம வந்து ரொம்ப அதிகமாக வெங்காயம்லாம் வந்து தொலைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த சருகெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி வெங்காயத்தோட சருகை எடுக்கலாம், அதே மாதிரி கொஞ்சம் கூட கண்ணில் தண்ணி வராத ரொம்ப எரியாத எப்படி வந்து இந்த சருகெல்லாம் எடுக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த மேலேயும் கீழேயும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா வெங்காயத்தையும் இதே மாதிரியே மேலேயும் கீழேயும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் இதை சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் தண்ணியில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும்.
அஞ்சு நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம தொளிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி வந்து இந்த சருகு உறிஞ்சி வருதுன்னு, ரொம்ப ஈஸியாக வந்து உறிஞ்சி வந்துடும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இது உரிக்கணுங்கிற தேவையே இல்லை, ரொம்ப ஈஸியாக வந்து இழுத்தோம்னாவே வந்து இந்த சருகு ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி கண் எரியாது. நம்ம ரொம்ப அதிகமாக வெங்காயம் உரிக்கும்போது இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி உரித்தோம்னா ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்தோம்னா இந்த மாதிரி கை வச்சு லைட்டாக வந்து நசுக்கி விட்டாவே போதும், அந்த தோல்லாம் நல்லாவே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. நம்ம உரிக்கவே தேவையில்லை, லைட்டாக நசுக்கி விட்டாவே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, நம்ம குக்கரில் சாதம் வைக்கும்போது சாதம் வந்து சீக்கிரம் குழஞ்சாப்புல ஆயிரும். அதே மாதிரி சாதம் உதிரி உதிரியாகவும் இருக்காது. சாதம் உதிரி உதிரியாக இருக்கிறதுக்காக நம்ம அரிசி வந்து ஊற வைக்கும்போதே அதில் கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுட்டு அதில் வந்து ஒரு 3 ஐஸ் கியூப்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ ஐஸ் கியூப் சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா கழுநீர் பிடிச்சதுக்கப்புறமா இதை வந்து மூடி வச்சு நம்ம விசில் விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் சாதத்தை வந்து நான் விசில் விட்டு எடுத்துட்டேன். இதை நல்லா ஆறினதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சாதம் வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஐஸ் கியூப் சேர்த்துனதுனால, சேர்த்து ஊற வச்சதுனால இந்த சாதம் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதை வச்சு நம்ம வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணும்போது நல்லா சாதம் உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்படியே விட்டுறாதீங்க, ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. அப்படின்னா இது ரொம்ப நேரத்துக்கு நல்லா உதிரி உதிரியாக அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, நம்ம வந்து மிளகாயை வந்து அப்படியே வந்து ஒரு பாலித்தீன் கவரில் வைக்கிறதுனால அது சீக்கிரம் வந்து நவுத்து போனாப்புல ஆயிரும். அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் சமையல் செய்யும்போது சீக்கிரம் மிளகாய் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டிப்ஸ். அந்த மிளகாயை வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்பெல்லாம் கிள்ளிக்கோங்க. கிழினதுக்கப்புறமா இந்த மிளகாயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து விதையோடு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை வந்து விதையோடய எடுத்துக்கலாம். இதில் வந்து விதை வேண்டாம் அப்படின்னா அந்த விதை எல்லாத்தையும் உளுத்து விட்டுக்கோங்க. உளுத்து விட்டுட்டு அந்த மிளகாய் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து விதையோடு யூஸ் பண்ணல, அதனால் வந்து இந்த விதை எல்லாத்தையும் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லா மிளகாயையும் அந்த விதையெல்லாம் உளுத்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து விதை தனியாகவும் அந்த மிளகாய் தனியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிளகாயை இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இந்த மிளகாய் வந்து சீக்கிரம் நவுத்து போகாது. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த விதை இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம மிளகாய் பொடி அரைக்கும் போது அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா இந்த மிளகாய் இந்த விதையோடு சேர்த்து நம்ம வந்து சமைக்கும் போது இந்த விதை கடிப்பட்டதுன்னா கசக்கும். அதனால் இந்த விதையை தனியாக எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம மிளகாய் பொடி அடிக்கும் போது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்